வணக்கம் என் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தர்மராஜா. இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ். தென் சென்னை மாவட்டம் 172வது வட்டத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் 99வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தென் சென்னை மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் வே முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். உடன் செங்கை தாமஸ் செய்தை கிழக்கு பகுதி செயலாளர் இரா துரைராஜ், செய்தை மேற்கு பகுதி செயலாளர் எம் கிருஷ்ணமூர்த்தி, 172வது ஆவட்ட செயலாளர் எஸ் ஆர் செந்தில், 172வது ஆ வட்டச் செயலாளர் எஸ் பாட்சா உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சத்தியவேல் அவர்களை, நாராயணமூர்த்தி அவர்களை, ஆர் சீனிவாசன் அவர்களை, இங்கே தலைமை கழக பேச்சாளர் அண்ணன் செங்கை தாமஸ் அவர்களை, நமது மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களை, நமது 172வது வட்டத்தினுடைய நிர்வாகிகள் அருமை நண்பர் ஜோதி அவர்களை, ஆசிக்கலி அவர்களை, ஊர் திருவங்கடம் அவர்களை, பரமன் அவர்களை, ஹேமலதா அவர்களை, சகாதேவன் அவர்களை, பொன் அனுமந்தன் அவர்களை, வெங்கடேசன் அவர்களை, அசோக்குமார் அன்பரசு அவர்களை, இறுதியாக நன்றி ரவிமூர்த்தி அவர்களை, லதா அவர்களை, மணிகண்டன் அவர்களை, ரமேஷ்குமார் அவர்களை, முத்துவேலண்ணன் அவர்களை, செல்வகுமார் அவர்களை, ஜாகுர்தீன் புகாரி அவர்களை, யோவான் அவர்களை, கணேஷ் அவர்களை, பிரபு அவர்களை, ஈரா மலர்விழி அவர்களை, முருகன் அவர்களை, சம்பத்குமார் அவர்களை, கே கே மோகன் அவர்களை, பூ ஜெயவேல் அவர்களை, இளைஞர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன் குணசேகரன் அவர்கள் உரை நிகழ்த்துவார். உலகமெல்லாம் பரவிருக்கிற தமிழர்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவுடைய 39வது ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நம்முடைய மாவட்டத்திலே 100க்கு கணக்கான கூட்டங்கள் நடைபெறுகின்ற இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு நம்முடைய இந்த பகுதியில் கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மாணவர் அணியினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் வே முருகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிற பகுதி கழகத்துடைய ஆற்றல்மிகு செயலாளரும் 13வது மண்டல குழு தலைவருமான அன்புக்குரிய சகோதரர் இரா துரைராஜ் அவர்களே, அதே போலவே நம்முடைய 10வது மண்டல குழுவுடைய தலைவரும்
மேற்கு பகுதியுடைய செயலாளருமான அன்புக்குரிய சகோதரர் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இந்த பகுதியினுடைய பொருளாளர் அன்புக்குரிய முருகேசன் அவர்களே, எஸ் ஆர் செந்தில் அவர்களே, வட்டக்கழக செயலாளர்கள் அன்புக்குரிய சகோதரர் எஸ் ஆர் செந்தில் அவர்களே, எஸ் பாட்சா அவர்களே, மாவட்ட கழக உறுப்பினர் அன்புக்குரிய செல்வராஜ் அவர்களே, தங்கம் செல்வராஜ் அவர்களே, மா பிரகாஷ் அவர்களே, கா உமாபதி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற அன்புக்குரிய வெங்கடேசன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, பீட்டர் அவர்களே, குலசேகர் அவர்களே, உமா அவர்களே, டிபி நாகராஜ் அவர்களே, வழிவிட்டான் அவர்களே, சக்திவேல் அவர்களே, நாராயணமூர்த்தி அவர்களே, சீனிவாசன் அவர்களே, இறுதியாக உரையாற்றிருக்கிற கழகத்தினுடைய ஆற்றலுக்கு பேச்சாளர் அன்புக்குரிய சந்தை தாமஸ் அவர்களே, வருகை தந்து ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். நம்ம தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் பின்னாலே அணிவகுப்போம் அணிவகுப்போம் சொல்லி வாய்ப்பு நல்கிய நண்பர்களுக்காக நன்றி சொல்லி, குறிப்பாக நண்பர் முருகன் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆற்றல் மிக்க பகுதி கழக செயலாளர் அண்ணன் நேரா துரைராஜ் அவர்கள் உரை நிகழ்த்துவார். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய 99வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மாணவர் அணியினுடைய மாவட்ட அளவிலான துணை அமைப்பாளர் தம்பி வே முருகன் அவர்களை இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலையில் பொறுப்பேற்று வருகை இருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர் எம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை வரவேற்புரை இடம்பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பகுதி கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் முருகேசன் அவர்களை, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் எஸ் ஆர் செந்தில் அவர்களை, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் எஸ் பாட்சா அவர்களை, மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதிகள் ஜி செல்வராஜ், தங்கம் செல்வராஜ், பிரகாஷ், நண்பர் உமாபதி அவர்களை, தா வெங்கடேஷன், எஸ் ராஜேந்திரன், டிஏ பீட்டர், ஜி குணசேகரன், சே உமா, பிபி நாகராஜ், வழிவிட்டான், சக்திவேல், நாராயணமூர்த்தி, சீனிவாசன் உள்ளிட்ட தோழர்களே, இறுதியாக பேச வருகை இருந்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தின் பேச்சாளர் செங்கை தாமஸ் அவர்களே, நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் கூறிய அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே, வருகை இருந்திருக்கக்கூடிய எனக்கு முன்னால் சிறப்பான ஒரு உரை நிகழ்த்திய மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் எஸ் குணசேகரன் அவர்களே, வருகை வந்திருக்கக்கூடிய தம்பி மோகன்குமார் அவர்களை, அண்ணன் மின்னல் கந்தப்பன் அவர்களை, அண்ணன் வட்டசேலால் ராதாகிருஷ்ணன் அவர்களை, ராஜா அவர்களை, டி வி நரசிம்மன் அவர்களை, நந்தகோபால் அவர்களே, ராதாகிருஷ்ணன் அவர்களே, சலாம் அவர்களை, கழகத்தினுடைய பேச்சாளர்கள் ஒப்பிலாமணி அவர்களே, தனசேகரன் அவர்களை, மாவட்டத்துக்கு அப்பொழுது நாம் வந்தால் போதும், அதை எப்படி கட்டமைத்து எத்தகைய பணியாக இருந்தாலும் சிறப்பாக கன கச்சிதமாக முடிப்பதில் வல்லவர் என்பதை
இங்கு இருக்கக்கூடிய கழகத் தோழர்கள் அத்துணை பேருக்கும் நன்றாக தெரியும். ஆக முருகனை பற்றி நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. பல்வேறு நிலைகளில் கழக பகுதி கழகத்தினுடைய வேலைகள் இருந்தாலும் கூட எனக்கு முன்னாலே பேசிய தோழர்கள் இந்த கொரோனாவில் நாங்கள் ஆற்றிய பணிகளை எடுத்து சொன்னபொழுது ஆங்காங்கே மக்களுக்கு விநியோகம் செய்ய அந்த அரிசிகளை அந்த ரேஷன் பொருட்களை எடுத்து செல்லுகின்ற அந்த பணியில் நம்முடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களோடு இணைந்து ஒரு படையை ஒரு இளைஞர் பட்டாளத்தை வழிநடத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தோழர் நம்முடைய முருகன் என்று சொன்னால் மிகையாகாது. அவரோடு இணைந்து நம்முடைய எழில் அவர்களும் கோகுல் அவர்களும் அவரோடு இருக்கக்கூடிய தம்பிமார்களும் சிறப்பாக பணியாற்றக்கூடியவர்கள். ஆக அப்படிப்பட்ட முருகன் அவர்களுடைய தலைமையிலே இந்த கூட்டத்தை கொடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் என்று கருதிதான் பகுதி கழகத்தின் சார்பிலே புதிதாக நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பகுதியிலே இந்த கூட்டம் இவ்வளவு எழுச்சியாக நடைபெறு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முருகன் மிகப்பெரிய காரணம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஒரு ஜனநாயகவாதி என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நிரூபித்திருக்கிறார். பொதுவாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவது என்று சொன்னால் ஒன்று பகுதி கழகத்தின் சார்பில் நடத்தப்படும், அல்லது அணிகளினுடைய அமைப்பாளர்கள் சார்பில் நடத்தப்படும், அல்லது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் தலைமையிலே கூட்டம் நடத்தப்படும். நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், நீங்கள் எல்லாம் கூட்டம் நடத்திவிட்டீர்கள், அதற்கு அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள், பல்வேறு அணிகளினுடைய அமைப்பாளர்கள், மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதிகள் என்னிடத்திலே முறையிடுகிறார்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாட வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு இந்த கூட்டத்தை உறுதியாக அவர்கள் தான் நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆக நிர்வாகத்தில் அடுத்த நிலையில் இவர்களும் கடகோடி தொண்டனுக்கும் மரியாதை கொடுத்து இயக்கத்தினுடைய கருத்துக்களை பரப்புகின்ற வகையில் இயக்க செயல்பாடுகளை ஜனநாயகப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர். நம்முடைய வட்டத்தை பொறுத்தவரையில் இன்னும் 10 கூட்டங்கள் கொடுத்தாலும் இதுபோல சிறப்பாக நடத்தக்கூடிய தொண்டர்கள் உள்ள ஒரு வட்டம். காரணம், இந்த கூட்டம் நடத்தும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தோழர்கள் நாங்கள் நடத்துகிறோம், அங்கே இருக்கக்கூடிய ஆசிக்கலி கேட்டார், பரமன் கேட்கிறார், இங்கே இருக்கக்கூடிய ராஜேந்திரன் கேட்டார், அதே போல சத்யேந்திரன் இப்பொழுது வந்த தம்பி, அவரும் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். ஆக எல்லோரும் இன்னும் கூட ஒரு 5-6 கூட்டம் நடத்துவதற்கான, நான் சொன்னேன் அடுத்த ரவுண்டு மாவட்ட உங்களுக்கு தர இருக்கிறார், தயாராக இருங்கள் என்று அவரிடத்திலே சொல்லியிருக்கிறேன். ஆக நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மிகவும் சுறுசுறுப்பாக ஜனநாயகத்தோடு தொண்டர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர். அவருடைய பணிகளை, அவருடைய வேலையை நான் சொல்லி தெரிய வேண்டியது அவசியமில்லை. தலைவர் தளபதி அவர்கள் ஆட்சி அரியணையில் ஏறுகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய நிலைமை கொரோனா உச்ச தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அங்கு இங்குமாக பல்வேறு மருத்துவமனை இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது. நம்முடைய அண்ணாமலையும் அவருடைய பாஜகவுடைய கோஷ்டிகளும் சொல்லுகிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் இந்து மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி என்று சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய நாள் முதல் இந்து மதத்திற்கும் இந்து மதத்தை வழிபடுகின்ற மக்களுக்கும் எதிரான கட்சி என்கின்ற ஒரு மாய தோற்றத்தை இந்த கட்சி உருவாக்கிய காலம் முதல் இப்படி ஒரு மாயையை உருவாக்க சில விட்டலாச்சார்கள் வீணால் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பகல் கனவு ஒருபோதும் பலிக்கப் போவதில்லை. இந்து மக்களுடைய உரிமைகளுக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.
நம்முடைய கொள்கையின்படி தந்தை பெரியாரினுடைய கொள்கை மக்களை மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் சுரண்டி மனிதர்களுக்குள் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி அவர்கள் மீது அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் கட்டவிழ்த்து அவர்களை அடக்கி ஒழித்துவிட்டு தாங்கள் ஒரு அதிகார பீடங்களாக தங்களை நிறைவேற்றிக் கொள்வதை காண பொறுக்க முடியாமல் தான் தந்தை பெரியார் கடவுள் மறுப்பு என்ற கோட்பாடை கையில் எடுத்தார். கடவுள் மறுப்பு என்பது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழுகின்ற தத்துவ நாடிகளும் சமூகவியல் சிந்தனையாளர்களும் கையில் எடுத்த ஒரு ஆயுதம். ஆக பெரியார் கடவுளின் பெயரால் மக்களை வஞ்சிப்பதை, தண்டிப்பதை, கொடுமைப்படுத்ததை சனாதனத்தின் மூலால் நண்பர் சென்னை தாமஸ் அவர்கள் உங்களிடத்தில் உரையாற்றுவார். வல்லவராம் வாழ்த்தேரின் எழுத்துவன்மை, வல்லவராம் வாழ்த்தேரின் எழுத்துவன்மை பேச்சுதரன் கொண்டவராம் சிசரோவின் வீரத்தின் சிகரமாய் விளங்கிட்ட சீசரின் அரசியல் தந்திரியாம் கரிவாழ்த்தூரின் சிந்தனை சிற்பியாம் காரல் மார்க்ஸ், கருணையே உருவெடுத்தவராம் காந்தியார், பெருந்தன்மைக்குரியவராம் பெருந்தலைவர் காமராஜ், உடலெல்லாம் மூளை என வர்ணிக்கப்படக்கூடியவராம் மூடறிஞர் ராஜாஜி, அறிவு கலங்கியமாம் பேரறிஞர் அண்ணா, மனிதநேய மிக்கவராம் மக்கள் கழகம் எம்ஜிஆர், இவர்களின் அத்தனை சிறப்பையும் ஒருங்கே பெற்று கண்டி தமிழ்நாட்டில் கருத்து புரட்சி செய்து புரட்டு கொள்கைகளை புதைகுடிக்கு அனுப்பி வைத்த ஈரோட்டு பூகம்பம் தந்தை பெரியார் அவர்களையும், அறிவு கரங்கியமாம் பேரறிஞர் அண்ணா அவர்களையும், செந்தமிழால் செய்த உடல், செங்கோலால் செய்த பெருள், வெண்கலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், சங்கநூல் செரித்த குடல், சரித்திரத்து ஞானக்கடல், நினைப்பெல்லாம் தமிழ் அன்னை, நினைப்பதெல்லாம் தமிழ் மண்ணை என்று வாழ்ந்து மறைந்துவிட்ட தமிழகத்தின் முதல்வன், அசைக்க முடியாத திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவன், என் இறைவன் கலைஞரவர்களை வணங்கி என் உரை துவக்குகின்றேன். சிறப்பு வாய்ந்த இந்த திறந்தவெளி மாநாட்டினுடைய தலைவராக, மாவட்ட மாநகரணியின் துணை அமைப்பாளராக இருந்து மிக சுருக்கமாக உரை நிகழ்த்தினாலும் செயலின் வல்லவராக திகழ்கிற ஆர்வின் சகோதரர், தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற முருகரவர்களே, ஒரு 10 மணித்துளிகள் நான் உரையாற்றுவேன், அமைச்சர் வருகிற வரை நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்ற ஆசையை எனக்குள் தூண்டிவிட்டு விட்டு திராவிட மாடல் ஆட்சி குறித்து மிக நீண்ட ஒரு சொற்பொழிவை சொற்பொழிவாளர்கள் எல்லாம் வியக்கின்ற வகையில் தலைவர் கலைஞருடைய அழுத்தமான கருத்துக்களை முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்த நாள் நினைவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் தெருமுனை பிரச்சார கூட்டத்தின் தலைவர், மாவட்ட மாணவரணியின் துணை அமைப்பாளர், மாவட்ட மாணவரணியின் துணை அமைப்பாளர் அன்பு கிணிய தம்பி முருகன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சைதை கிழக்கு பகுதி கழகத்தின் பாராட்டுதலுக்குரிய செயலாளர், 13வது மண்டலத்தின் வார்டு குழு தலைவர் பெருமதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய இனிய நண்பர் இரா துரைராஜ் அவர்களே, வந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வீட்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய முக்கியன் அவர்களே, செந்தில் அவர்களே, பாட்சா அவர்களே, செல்வராஜ் அவர்களே, தங்கம் செல்வராஜ் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, உமாபதி அவர்களே, வெங்கடேசன், ராஜேந்திரன், பீட்டர், குணசேகர், உமா, நாகராஜ், வழிவிட்டான், சக்திவேல், நாராயணமூர்த்தி, சீனிவாசன் உள்ளிட்ட இந்த வட்டக்கழகத்தின் முன்னணி நிர்வாகிகளே, வருகை தந்த எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய சங்கை தாமஸ் அவர்களே, வருகை தந்து பெருமைப்படுத்தியிருக்கிற தலைமை கழகத்தின் நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய இனிய மாவட்ட கழகத்தின் அவைத்தலைவர் இனியண்ணன் குணசேகரன் அவர்களே, அன்பிற்கு இனிய மின்னல் கந்தப்பன் அவர்களே, அதிமுக அவர்களே, கோட்டிங்குமார்களே, கலைக்கழகத்தின் பாராட்டுதலுக்குரிய செயலாளர்களே, இறுதியாக நன்றி உரையாற்றி இருக்கிற இளைஞரணியின் வேட்பாளர் எழில் அவர்களே, கோகுலன் அவர்களே,
உங்கள் எத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நடிகார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறீங்க. முதலில் காலம் கடந்து வந்ததற்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய அந்த அவசியம் இருந்ததால் எல்லா நிகழ்ச்சிகளையும் முடித்து இதற்கு வர வேண்டிய நேரம் ஆகிவிட்டது. எனவே இது முடித்து உள்ளகரத்தில் இன்னொரு கூட்டத்துக்கும் போனோம். அதனால் இந்த உங்களை காக்க வச்சதுக்காக என்னை பொருத்தங்களை வேண்டும் என்று அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். முத்தமிழ்நாடு கலைஞர்களுடைய பிறந்த நாளை சென்னை தொகுதியில் மட்டுமல்ல உலகில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, கழக அரசின் சாதனைகளை எனக்கு முன்னால் பேசியவர்கள் மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் எல்லாம் சொன்னதை நானும் வழிமொழிந்து இந்த மிக சிறந்த நிகழ்ச்சியை மாணவர் அணியின் சார்பில் அன்றைய பிணி நண்பர் வே முருகன் அவர்கள் மிகுந்த எழுச்சோடு இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார். அவரையும் மனதார பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.